சகோதரா, ஆம், நமக்கு இந்த நாட்களில் யோசபாத்தின் ஜபாவி தேவை. ரெண்டு நாளாகவும் 20 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யோசபாத்தினுடைய ஜபம் அருமையான ஒரு ஜபம். 19:12 வசனம், 2 20:12, அது ஒரு பெரிய ஜபம். 5 வசனத்தில் தொடங்கி 12 வசனத்தில் முடிக்கிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவின் 6 வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணுறான். மொத்தமே ஒரு 7 வசனம், ஒரு சரியான ஜபம். கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த ஜபத்துக்கு பதிலாக கொடுத்தார். நமக்கு இந்த நாட்களில் யோசபாத்தின் ஜபாவி அவசியப்படுகிறார். அதாவது ஃபேக்டை அப்படியே சொல்கிறான், உள்ளதை உள்ள மாதிரி சொல்லி ஜபிக்கிறான். இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ரெண்டாவது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யலை, தெரியவும் இல்லை. மூணாவது, நாங்கள் இப்போ உண்மை மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உண்மையே உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கோம். ஒரு ராஜா வந்து இப்படி சொல்லுவானா, நம்மளால் கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன செய்யலாமா, மண் ஓட்டில்னு தான் சொல்லுவான். இல்லை, நான் அது கீழே விழுந்ததுக்கு காரணமே வேற ஒன்று அப்படின்னு தான் என்ன செய்வோம், நமக்கு சொல்லுவோம். ஆனால் அவன் வந்து தன்னை ஒரு ராஜான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போய் முடியலன்னு சொல்றது, முடியலன்னு நீ மனுஷன் சொல்றது இல்லை. உன்னுடைய உண்மையான நிலவரத்தை யார்கிட்ட சொல்லணும், தேவனிடத்துல ஷேர் பண்றதுல தப்பே கிடையாது. அவன் அழகா சொல்றான், அதுக்கு முன்னால உபவாசம் போட்டான் ஆண்டவருடைய சமூகத்தில். 3 வசனத்துல, கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்பட்டு யூதாவுங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எல்லாம் உபவாசம் போட்டு நிற்கும் போது அவன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே. ஜபம் பல விதங்கள்ல போகுது. அவன் கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறான், இப்போ இப்படி நடந்துருச்சு, இப்படி இப்படி நடந்துருச்சு, இப்படி இப்போ கடைசியில் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு ரெண்டு காரியம், எனக்கு பலன் இல்லை, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. அதே நேரத்தில் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யலை, தெரியவும் இல்லை. இதுதான் இப்போதைய உள்ள ஜனங்களுடைய நிலவரம். ஒன்று பலனும் கிடையாது, அடுத்து நிற்கிறதுக்கு என்ன என்ன செய்யணும்னு என்ன செய்யலை, தெரியவும் இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில், புருஷன் விஷயத்தில், மனைவி விஷயத்தில், ஊழியத்தின் விஷயங்களில், சில ஜப காரியங்களில், தொழில் விஷயத்தில் என்ன செய்யணும்னு சில நேரத்தில் அப்படி ஜீரோவாக நிற்கும், பதிலே இருக்காது, ஒன்றுமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு சில நேரங்களில் வருது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அப்படியே நம்முடைய நிலவரத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும். அப்படியே ஓப்பன் ஹார்ட்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியலை, நான் ஜெபிச்சு பார்க்குறேன், எனக்கு ஜெபிக்க முடியலை, முழங்கால் போடணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் முழங்கால் போட முடியலை, உபவாசம் போடணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உபவாசம் போட முடியலை, எனக்கு மைண்டில் ஒருமனம் வரலை, தூக்கம் வரலை, எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, என்னால் அடுத்த ஸ்டெப் போக முடியலை, இதெல்லாம் சொல்கிறது ஒன்றும் பாவம் கிடையாது. நம்முடைய நிலவரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தான் சொல்கிறோம், மனுஷன்ட்ட போய் சொன்னால் தான் தப்பு. அதனால் நமக்கு இந்த யோசபாத்தின் ஜபாவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம அப்படியே வெறுமையாக்குது, ஒன்றுமில்லை, நான் ஜீரோ, நான் ஜீரோ, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியலை. அப்படியே தான் நம்ம இருந்து ஆண்டவர்கிட்ட கற்றுக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து 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 தான் சில காரியங்களெல்லாம் கற்றுக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டு எங்கேயா போய் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும், யோசபாத்தின் ஜபாவி, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு தெரியலை, நீங்கள் வழிகாட்டுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஜெயிக்க வைங்க. அவன் கடைசி சொல்கிறான், எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு யோசபாத்தின் ஜபாவி வரட்டும். அந்த ஜனங்களோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிறது போல ஒரு தன்மையை நாம் உணருவோம். கர்த்தாவே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சக்திகளுக்கு நாங்கள் எழுத்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. ஆமென். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல வந்து நாம் செய்ய வேண்டியதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நாம் சத்ருவை எதிர்க்க நம்மை பலப்படுத்துவார். ஏன், அவசியப்பட்டால் அவரே யுத்தத்தை நடத்துவார். அல்லேலூயா. யோசபாத்தின் ஜபாவினால் கர்த்தர் நம்மை நிறைக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். உண்மையாகவே எங்களுக்கு பலன் இல்லை கர்த்தாவே,
எங்களால ஒண்ணு முடியவில்லைன்னு உங்களுக்கு தெரியும் சுவாமி. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை கதாவது. ஜபாவினால் எங்களை நிரப்பும் ஐயா. யோசபாத்தை போல உண்மையான நிலவரத்தை அப்படியே வெளியரங்கமாய் தேவ சன்னிதானத்திலே சொல்லி ஆண்டவரே உண்மையே நோக்கிக்கோ. ஜபத்தில் நோக்கி இருக்கிறதான ஒரு தன்மையை தாரும் ஐயா. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓரே வேலே 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 ஆலே வேலே 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 மாரி ஆல மாரி வேலே மாரி ஆல எங்களுக்கு பலன் இல்லையே. அநேக காரியங்களில என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறோம். உதானிமானா அரிமானா நியாரமானா தோதரா 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 அல்லேலூயா அல்லேலூயா. யோசபாத்தின் ஜபாவி வேணுமே. உண்மையான நிலவரத்தை கத்துடைய சமூகத்தில் ஷேர் பண்ற ஒரு தன்மை வேணுங்க தாவு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
யோசபாத்தின் ஜபாவினால் கத்தனை நாட்களில் நம்மை நிறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடினார்கள் சொல்லி வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய சகாயம், கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள், கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட வந்தார்கள். நாம் கர்த்தரை தேடணும். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் சொன்னார். வாசிங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய முகத்தை நாம் தேடணும். கர்த்தரை தேடணும். என் ஆத்தும நேசரை தேடினேன். ஓசியா 5:15 பார்க்கும் பொழுது, ஓசியா 5:15 பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு நான் போய்விடுவேன் சொல்ற. அப்போ ஆண்டவருடைய முகத்தை நாம் தேட வேண்டிய காலம் இதுதான். 2 Samuel 7:14 பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை வாசிங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடணும். கர்த்தரை தேட வேண்டிய காலத்தில் என்ன செய்யுங்க, கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அப்போ ஆண்டவருடைய முகத்தை தேடுற ஒரு காலம் இது. ஆண்டவருடைய முகம் நமக்கு தென்படணும். ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படக்கூடாது. இந்த நாட்களில் ஜபத்தில் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் ஒன்றும் தொலைஞ்சு போல, நாம தான் தொலைஞ்சு போயிருக்கோம். அவர் என்ன தொலைஞ்ச போயிட்டாரு, காணாம போயிட்டாரா? நாம் அவரை விட்டுட்டு விலகி போயிட்டோம். உன்னத பாட்டில் 3:1 என் ஆத்துமநேசரை நான் தேடினேன், காணவில்லை. நான் திரும்ப நகரத்தில் சந்துகளில் வீதிகளில் போய் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறா. அதனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவருடைய முகத்தை தேடாமல் நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த சில அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். சில செக்லாம் பவுண்ட் ஆகிடும், பவுன்ஸ் ஆகிடும், திரும்பிடும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு எழுத்து லேசாக மாறிச்சுன்னா என்ன செஞ்சோம், ரிட்டர்ன் ஆகிடும். அதுபோல் சில அப்ளிகேஷனில் அவன் எதிர்பார்த்ததெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னால் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதுபோல தான் நம்முடைய, நாம் கர்த்தருடைய முகத்தை தேடாமல் என்ன ஜெபிச்சாலும் என்ன நடக்காது. அதுக்கு தான் நம்ம எப்பவும் ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறோம், கொஞ்ச நேரம் உங்களை சுத்திகரிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது. காரணம் என்ன, பாத்திரத்தை கழுவி பால் வாங்குங்கன்னு சொல்றோம். பால் வாங்குறதெல்லாம் ரொம்ப கரெக்டு, ஆனால் எப்படி வாங்க, பாத்திரத்தை கழுவிட்டு பால் வாங்க. அதுபோல சுத்திகரிச்சுட்டு ஜெபம் பண்ணு. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, கர்த்தாவே உம்முடைய முகத்தையே தேடுறோம். அப்படி ஆண்டுடைய முகத்தை தேடாம இல்லாவிட்டா அவன் முகத்தை பார்க்காம நீங்க ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு குறிக்கப்பட்ட நபரை பார்க்காம வேலைக்காரனை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். சும்மா நம்ம ஜபம் வந்து காணல் நீராக போகும். அதில் கர்த்தருடைய முகத்தை தேடணும். இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுறதுன்னா, ஒரு அரை மணி நேரம் கிடச்சா நீங்கள் விவசாயமாக உட்காருவீங்க. உங்களுக்கு வேலைகள் இருக்கும், அவைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் டக்குன்னு அந்த வேலையில் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. எதில் இன்வால்வ் ஆகுவீங்க? ப்ரேயரில் இன்வால்வ் ஆகுவீங்க. உடனே தேவ சமூகத்தை என்ன செய்வீங்க, தேடுவீங்க. அன்றைக்கு முழுசும் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிப்பு, நீதியிலே நான் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன்.
உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். காலையில் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே கத்தனை முகத்தை தேடினா அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சு, அந்த சமூகத்தை உணர்ந்துட்டோன்னா அன்னைக்கு முழுசு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். ஒரு ட்ரிப் அவரை பார்த்துட்டா, நீங்கள் பாருங்கள், ஒரு வசனம் கிடைச்சா நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிய கலிகுறுதல் உண்டாகும். ஒரு தரிசனம் கிடைச்சா நமக்கு அன்னைக்கு முழுசும் இல்லாட்டா வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் போல இருக்கும். அதனால் இந்த நாட்கள் அதிகமாக நாம் கத்தரை தேடணும். இந்த நாட்கள் வீணா போயிடக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தை தேடும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் நாட்கள். இந்த நாட்களில் கத்தரை தேடலைன்னா வேற எந்த நாட்களில் போய் நம்ம ஆண்டவரை தேட போகிறோம்? அதிகமாக கத்தருடைய சமூகத்தை தேடணும், கத்தருடைய முகத்தை தேடணும். அவர் சொல்றார், என் முகத்தை தேடு. எது மறைச்சு வச்சிருக்கே? கத்தருடைய முகத்தை மறைச்சு வச்சது எது? வாசிங்க, ஏசாயா 50. நல்ல போதகர் இல்லையா? அடி சத்தமா வாசி. அதுக்குதான் சொல்றேன், கத்தருடைய முகத்தை தேடணும்னா கொஞ்ச நேரம் உட்காந்து சுத்தி இருச்சானா எது தெரியும்? அக்கிரமங்கள் போனாதான் அவருடைய முகம் என்ன செய்யும் நமக்கு தெரியும். சூரியன் எவ்வளவோ பவர் உள்ளது. சூரியனுடைய வெளிச்சங்கிறது, அந்த ஹீட்டுங்கிறது எத்தனையோ மடங்கு சக்தி உள்ளது. ஆனா எது மறைச்சுக்குது? சில நேரத்தில் எது மறைச்சிடும்? இந்த மேகம் மறைச்சிடும். அதே நேரத்தில் மேகம் மறைச்சிட்டு மழையாவது பெய்யுதா? அதுவும் இல்லை. சும்மா இந்த காற்று, என்ன தண்ணீர் இல்லாத மேகங்கள் மறைச்சிட்டு போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகளே அப்படி சூரியனை மறைச்சிடும். சின்ன காரியங்கள், பெரிய காரு மேகம் வந்து அப்படியே கருத்து போயிருச்சு, சூரியனே தென்படலங்கிறது இல்லை. சாதாரண மேகம் வந்தாலே அடிச்சு போயிடும், இது மறைச்சிடும். அதுபோல நம்முடைய அக்கிரமம் தான் கத்தருடைய முகத்தை பார்க்க முடியாமல் நம்ம தடுக்குது. டெய்லி பார்க்கணும். இப்போ உலகத்தில் இந்து மனுஷன்லாம் பாருங்கள், டெய்லி யார் மூஞ்சிலேயாவது முழிப்பான்? யார் மூஞ்சில் முழிப்பான்? நரி மூஞ்சில் முழிக்கிறவன்லாம் இருக்கான் தெரியுமா? ஒரு சாமியாரை பிடிச்சாங்க, அவரை பிடிச்சிட்டு அவர் ஆசிரமத்தை செக் பண்ணால் எது இருந்துச்சு? ஒரு கூண்டில் நரி இருந்துச்சு. ஏன்னா நரி ஏன்டா இவன் வச்சுருக்கான்னா, அவர் டெய்லி காலைல எழுந்திரிச்சோடனே யாரையும் பார்க்கறதில்ல, டக்குன்னு அப்படி ரூமை திறந்தால் அந்த எதிர் கூண்டு இருக்கும். யார் இருக்கும் அங்கே? நரி. நரி முகத்தில் விழிச்சா ஆசீர்வாதம். கடைசியில் நரி முகத்தில் முழிச்சு முழிச்சு அவன் எங்கே வந்துட்டான்? ஜெயிலுக்கு வந்துட்டான். இதான் உலகம். நாம் டெய்லி காலையில் யார் முகத்தில் முழிக்கணும்? ஆண்டோடைய முகத்தில் முழிக்கணும். ஆண்டோடைய முகத்தில் பார்க்கணும். ஒன்ஸ் ஒரு ட்ரிப் பாருங்களேன், உலகத்தில் சொல்லுவான் சரித்திர ஆசிரியன் சொல்கிறான், ஒரு ட்ரிப்பு இயேசு ஒருத்தன் பார்த்துட்டான்னா பின்னாலேயே போயிடுவானா? அப்படித்தான் அந்த ஜனங்கள். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, மூணு நாள் புசியாமலும் குடியாமலும் அவங்க யார் பின்னாலே போனாங்க? இயேசுக்கு பின்னாலே போனாங்க. இயேசு தான் மூணாவது நாள் இவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடு, சாப்பிடாமே மூணு நாள் சுற்றிட்டு இருக்கிறான், சாப்பாடு கொடுத்து என்னென்னா வழியில் நெஞ்சிடுவாங்க, அவங்க சோர்ந்துருவாங்க அப்படின்னு சாப்பாடு கொடுத்தாரு. அந்த மூணு நாளும் மனைவி புருஷன் பிள்ளை வீடு வாடு மாடு தொழில் சொத்து சுகம் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஏன்னா யாரை பார்த்துட்டான்? அதனால தான் நம்மள ஒரு பாட்டு உண்டு, உம்மை கண்டவன் விட்டு போவானோ இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. அவன் அப்படி போயிட்டே இருப்பான், இயேசுக்கு பின்னால்தான் இழுத்துரும் அந்த காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி. ஒரு ட்ரிப் அதுபோல் நீங்கள் ஒரு ட்ரிப் டெய்லி காலையில் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை காட்டுங்க, ஆண்டவருடைய முகத்தை ஒரு ட்ரிப் தரிசிக்கணும், தேடணும். அப்படி கிடைக்கலையா, கொஞ்ச நேரம் உட்காந்து கத்தாவே நேற்று நான் இப்படி பேசிட்டேன், நைட் இப்படி பேசிட்டேன், நடந்துக்கிட்டேன், இப்படி இப்படிலாம் நடந்தது தவறு தான், உங்களுடைய முகத்தை காணாமல் நான் இந்த பயணத்தில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உம்முடைய வெளிச்சத்தில் தான் நான் போக முடியும். தாங்க சொன்னேன். அதனால் இந்த நாட்களில் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தை தேட, கர்த்தருடைய முகத்தை தேட, அதிகமாய் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய முக தரிசனத்தில் விழிப்ப திருப்தி அடைந்து இந்த பாதையில் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே Praise the Lord, 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 praise the Lord. Devame, umude mugathe kaananume swami. Nittam umude mugathe paarkaname kathave.
என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். உம்முடைய முகத்தை தேட பலன் தாரு சுவாமி. அதிகாலை உம்முடைய முகத்தை தேடணுமே, இரவில் உம்முடைய முகத்தை தேடணுமே ஆண்டவரே. ஐயா ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய முக தரிசனத்தினால திருப்தி அடையணுமே. உம்முடைய முகத்தை தேடுகிற ஒரு பிராக்டிஸ் தாரு சுவாமி, பயிற்சி தாரு ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடணுமே. ஆடுகளுடைய முக தரிசனத்தை ஜனங்கள் தேடுவார். Hallelujah, hallelujah, hallelujah. Ora bala katira bana katira tira bala kada baka tira. Andore umre mugate adhimai teda udhi seyo. Andore umre mugadarsana tala dirupti adhi udhi seyo. Over naal umre mugate teda balan taru mandavure. Inre mugate teda ngalindu chunire. Hallelujah, hallelujah, hallelujah. Tidabala, tidabana, tidakadabana, tidakada, tidakadamana, tidamanya. Amen, 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 amen. Hallelujah. Rebi la baka da bala katira mani ya ra bala tira. Umre mukhte tiarneme, umre mukhte tiarneme, umre mukhte tiarneme. Hallelujah, hallelujah. Ra bala bari, ra bala bari, ra bala baka, ra bala tira, bala tira, bala tira, bi da bana. Dodra, 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 dodra. Amen. Hallelujah. Libi la bala baka na baka tidi bika na manam tida man tik ta man yanga. Hallelujah, hallelujah, hallelujah. Todra, 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 todra. Hallelujah. Vishwe. Stotra, chaisalat.
கத்திரன் நாட்கள் அதிகமாக கத்தடைய முகத்தை தேட நம்மை பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவம் தோதரா 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 ரெண்டு நாள் ஆகும் 20:12 அவன் ஒரு க்வெஸ்சன் பண்றான் தெய்வன்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை வாசி முதல் வார்த்தை மாட்டீரோ அதான் க்வெஸ்சன் நான் கேட்குறேன் எங்கள் தேவனே நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ அவர்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ க்வெஸ்சன் பண்ணுறான் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நியாயம் தீருங்க சத்ருவை நியாயம் தீருங்க வியாதியை நியாயம் தீருங்க மனுஷனை நியாயம் தீருங்க சாச நியாயம் தீருங்க அவன் போராடுறான் எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ அதான் அவனுடைய ஜபத்தினுடைய உச்சகட்ட வார்த்தை அதுக்கு முன்னாலெல்லாம் பல காரியங்களை சொல்லிகிட்டே வரான் அவங்க எப்படி வர்றாங்க அப்படி வர்றாங்க எங்களுக்கு இவ்வளோ குறை இருக்குன்னு ஆனால் அவனுடைய உள்ளத்தினுடைய வேதனையின் வார்த்தை என்னென்னா இதுதான் எங்கள் தேவனே நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ நியாயம் தீர்க்கப்பாரா நியாயம் தீர்க்க மாட்டாரா நிச்சயம் நியாயம் தீர்ப்பார் நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய போராட்ட நம்மோடு போராடுகிற சக்திகள் வியாதி பிசாசு செய்வனை நம்மோடு வழக்காடுகிறவர்கள் கத்தர் இவங்களுக்கெல்லாம் நியாயம் செய்யணும் நியாயம் நியாயம் செய்யணும்னா நியாயம் சொன்னால் நீதி நியாயம் அது வேற நியாய தீர்ப்புங்கிறது ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு பனிஷ்மெண்ட் அது ஃபைனல் சத்ருவை என்ன செய்யறது நியாயம் செய்யறதுன்னா ரெண்டு பேருக்கு இப்படி நிற்கிறாங்க இதுதான் நியாயம் இதுதான் நியாயம் ரைட் போ அப்படின்னு நியாய தீர்ப்புங்கிறது அப்படி இல்லை நீ இப்படி செஞ்சதுனால உன்னை என்ன செய்யறேன் உன்னை ஜட்ஜ் பண்ணுறேன் அடி உனக்கு பனிஷ்மெண்ட் 3 வருஷம் ஜெயிலு 7 வருஷம் ஜெயிலு தூக்கு தண்டனை அதே போல அங்கே பாருங்க சத்ருவை கத்த நியாயம் தீர்த்தார் லூக்கா 18 பார்க்கும் பொழுது அது ஒரு விதவையினுடைய கண்ணீர் அவன் எனக்கு சொல்றா நியாயம் செய்யுங்க என் சொத்தை பிடிங்கிட்டான் என் சொத்தை பிடிங்கிட்டான் என் சொத்தை பிடிங்கிட்டான் நியாயம் செய்வாரா நியாயம் செய்ய மாட்டாரா சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ ஜட்ஜ்மெண்ட் கத்தர் நாட்களில் சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் நம்முடைய சத்துருக்களெல்லாம் அள்ளிக்கணும் அது வியாதியின் கூறாருன்னா வியாதிக்கு பின்னால் ஒரு பிசாஸ் இருக்கு வியாதிக்கு பின்னால் ஒரு பிசாஸ் லூக்கா 13 பலவீனப்படுத்தும் ஆவி வீக்னஸ் உண்டு பண்ணுகிறதே ஒரு ஸ்பிரிட் தான் வாசிங்க அவளோட போராடினது ஒரு ஸ்பிரிட் தான் பொல்லாத ஆவி அது அது அவளுக்கும் தெரியாது அங்கே இருந்த பாஸ்டருக்கும் தெரியாது அங்கே இருந்த பிலீவர்ஸுக்கும் தெரியாது ஜப வீரர்களுக்கும் தெரியாது ஏசுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது இது ஒரு ஸ்பிரிட் நல்ல ஜோமனும் நம்முடைய ஜனங்களுக்கு பல காரியங்களில் இன்னும் நியாயம் கிடைக்கல கேஸ் சில கேஸ் நடக்கு அது வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கு இந்த சிவில் கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் 18 வருஷம் போகும் அந்த சொத்துக்காரன் ஓனரும் செத்து போயிடுவான் போட்டி போட்டவனும் செத்து போயிடுவான் அவன் சந்ததி மட்டும் முழிச்சிட்டு கிடக்கும் ஒரு ஆதாரம் இல்லாமல் அப்படி தான் இந்த சிவில் கேஸ்லாம் இப்படி பல கேஸ் வேலை ஸ்தலங்களில் கேஸு சொத்தில் கேஸு வீட்டில் கேஸு இப்படி இன்னும் வேறு விதமான பிரச்சனைகள் வழக்குகள் வாதுகள் இப்படிலாம் போகுது ஜோமனும் எந்தெந்த காரியங்களில் கத்த நியாயம் செஞ்சாரா நியாயம் தீர்த்தாரா 2 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் இறங்கி ஒரு பெரிய அழிவை உண்டு பண்ணிட்டார் பயங்கரமான 24 வசிங்க நியாய தீர்ப்பை பாருங்க ஒருவனும் தப்பவில்லை எப்படி இருக்கும் மொத்தமாக அழிச்சிட்டார் நியாய தீர்ப்புன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் கத்தட்டு இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொலைஞ்சாவன் ஜட்ஜ்மெண்ட் வந்து தேவன்ட் இருந்து வந்துருச்சுன்னா முடிஞ்சு போன கதை அவனை ஒன்றும் இல்லாமல் வைக்கிறார் ஒருவரும் தப்பவில்லை 3 வந்துச்சு அம்மோன் மோவாப் செயிர் மலை தேசம் 3 வந்துச்சு 3 கத்தர் சொல்லி அழிச்சிட்டார் அதனால நமக்கு கத்தர் நியாயம் தீர்க்கணும் நமக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் நியாயம் தீர்க்கணும்
செய்வன 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 போராட்டம் போராட்டம் போராட்டம், மனுஷன் என்னைய அப்படி பேசிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், இந்த இதெல்லாம் இன்னும் கதை அப்படி நியாயம் தீர்க்காமலேயே போய்கிட்டே இருக்கு. கர்த்தர் இறங்கி ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்தாதான், ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் கடைசியாக உட்கார்ற இடமே இதுதான், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அங்கதான் உட்கார்றார். ஜோமனு கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு நியாய விரோதமான சக்திகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கணும். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்யணும். சத்ருவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும், தேவ ஜனத்துக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் செய்யணும். கர்த்தர் அப்படி செய்யணும். நம்ம ஜபந்தான் நல்லா ஜபிச்சா போதும், கர்த்தர் அங்கங்கே வந்து. நான் அசீலா பீவியோடைய கேசட் கேட்டிருக்கீங்களா? அந்த மலையாள பெண்ணு முஸ்லீம், ஒரு மலையாளி முஸ்லீம் கேள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி கேட்டது இல்லையா? கேட்டதில்லை. அவங்க இப்போ வேற சர்ச்சில் தான் இருக்காங்க, ஏஜி சர்ச்சு ஒரு பாஸ்டர் தான் கல்யாணம் கட்டியிருக்கு. பட் தாம்பரத்துலலாம் வந்து நெஞ்சிருக்கு, நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்லு. நம்ம சர்ச்சிலேயே தாம்பரத்தில் தேஜு அதுக்கு என்ன செய்வார், மலையாளத்துக்கு தமிழ் போடுவாப்ல. அந்த சீடி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. அது நீங்கள் அதில் கேட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் கர்த்தர் அருமையாக இடைபடுவார். கோர்ட்டில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்வார், உருவாக்குவார். அதுபோல் நமக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கணும், சத்ருவை நியாயம் தீர்த்துட்டு நமக்கு ஜெயிக்க வைக்கணும். அது எந்த இடமா இருந்தது, பண விஷயமோ சொத்து விஷயமோ நில விஷயமோ வீடு விஷயமோ வேலை விஷயமோ பிசாசோ வியாதியோ மனுஷனோ எந்த இடத்துலையும், கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை நியாயம் தீர்க்க முடியாக, நம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்ய கிடைக்க செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நம்ம இங்க கொஞ்ச பேர் ஜெபிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அலலயா எழும்புகிற எல்லா வல்லமையும் நியாயம் தீர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ ஜனத்துக்கு நியாயம் கிடைக்கணும் கர்த்தாவே, நீதி ஜெயிக்கணும் கர்த்தாவே. நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரை நீர் இலக்கரிப்பதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை என்று இருக்கிறது. தேவ ஜனத்துக்கு நியாயம் ஜெயிக்கட்டும், சத்ருவை நியாயம் தீரும், தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. போராடுங்க போராடுங்க, வாய தர கண்ணை மூடு, ஜெபம் பண்ணு, வசனத்தை சொல்லுங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் தீர்க்க தொடங்கட்டும், சத்ருவை நியாயம் தீர்க்கட்டும், உனக்கு நியாயம் கிடைக்கட்டும். அல்லேலூயா. நியாயம் செய்யுமாண்டவரே, நியாயம் செய்யுமாண்டவரே, நியாயம் தீர்க்க மாட்டீரோ, நியாயம் செய்வீர் என்று இருக்கிறது. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், அதி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று இருக்கிறது. தேவ ஜனம் போகிற பாதைகளிலே அவர்களுக்கு விரோதமான சக்திகளை நியாயம் தீரும் ஐயா, அவர்களுக்கு விரோதமான சக்திகளை நியாயம் தீரும் ஐயா, தேவ ஜனத்துக்கு விரோதமான எழும்புற வல்லமைகளை நியாயம் தீரும் ஐயா.
My God. Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Oh, Rabalabalabadiyalabalabakarabakarabalakatirabalakatirania. Amen, 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 amen. Oh, Rabalakatirania. Andore. Amen. Kattar thammudaiya janathukkaga sathruvin vallamaiyil nyayam theerkumbadiyai stotram pannuva. Dodra, 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 dodra. Dodra, 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 dodra. அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் அந்த ராஜா ஜனங்களை கர்த்தருக்கு மகிமைப்படுத்த வைத்தான், துதிக்க வைத்தான். அதுபோல இந்த நாட்கள்ல அதிகமாய் தேவனை துதிக்க, தேவனோடு நெருங்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் அல்லவா. Praise the Lord, 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 praise the Lord. ஆமா, நம்ம இந்த பூலோகத்துல கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நம்ம இந்த சபையில கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்குள்ள என்ன செய்யல,
நிறைவேறவே இல்லை. நம்ம எதுக்கு கொண்டு வந்தார் அதை நம்ம எல்லாமே அநேகர் நினைஞ்சிடறோம், மறந்துடுறோம். இப்ப இயேசு 12 சீஷர்களை அழைத்தார். அந்த 12 பேரும் 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தாங்க. அதனால இயேசு அழைத்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க, நான் சொல்ற பாயிண்ட் வியூ உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்தாங்க, அவங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்களா? இல்ல. அதுக்கு பிறகு பரிசுத்தாவி பெற்ற பின்புதான் எதே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அதே போல இயேசு 30 வருஷம் சும்மா வீட்டில் இருந்தார். அவர் வந்த நோக்கம் அந்த 30 வருஷமே என்ன செய்யலை, நிறைவேற்றப்படலை, அமைதியாக தான் இருந்துச்சு. அடுத்த அந்த 3.5 வருஷம் தான் என்னது ஸ்பீடாச்சு. அதுபோல நம்ம இந்த சபையில் கொண்டு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாக நினைஞ்சிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். ஆனாலும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு அடைந்தாயிட்டுன்னு என்ன என்னால் இன்னும் என்னால் நினைச்ச முடியல, சொல்ல முடியலங்கிறார். சரி, எலியா, எலிசா, எலியா அக்னியெல்லாம் இறக்கிட்டார், இப்போ சாகணுங்கிறார். செத்துட்டா போதும், ஓட்ட முடிச்சுட்டா போதும். ஆனால் தேவ சித்தம் அதுவா இல்லை, அவன் அடுத்த ட்ரிப் போய் எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி எலிசா ஊழியத்துக்கு அவனை சால்வையை போட்டு கூட்டு வந்துட்டாங்க. அவன் ஏர் மாடுகளெல்லாம் அடித்து விருந்து வச்சு வீட்டுக்கு போய் ஒரு பெரிய கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி எங்கே வந்தாச்சு, எலியாவுக்கு பின்னால் வந்தாச்சு. ஆனால் 8 வருஷம் எலிசா வந்து எலியாவுக்கு நினைஞ்சானா, சாப்பிட்டா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் தான் வைத்தான். ஆனால் அவனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன செய்யலை, உன் ஸ்தானத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் அந்த ஸ்தானம் 8 வருஷம் அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதுக்கு பிறகு சால்வை திருப்பி கிடைச்சது பாருங்க, அப்பந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இதே போல நானும் நீங்களும் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை இந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் நமக்குள்ள அந்த நோக்கம் இன்னும் நிறைவேற்றப்படலைங்கிற ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு இருக்கணும். அதுக்குரிய லைன்ல இன்னும் தூக்கி நம்ம வைக்கவே இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதை வச்சுட்டா வண்டி ஸ்பீட் ஆகிடும். 30 வருஷம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், அதுக்கு பிறகு தூக்கி ஞானஸ்தானம் எடுத்தாரு, ஸ்பீட் பண்ணிடுச்சு. ஒரே அற்புதம், அடையாளம், சிலுவை, மரணம், உயிரிழந்தது. அப்போ அதுபோல் நம்ம இப்போ எந்த ட்ராக்ல இருக்கோம்னு என்ன செய்யலை, தெரியலை. நம்மில் அநேகர் இன்னும் அந்த தேவன் தெரிந்து கொண்ட அந்த செயலுக்கும் இன்னும் நம்ம ஆயத்தப்படுத்தலைன்னு நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் அப்படி ஆயத்தப்பட்டுட்டா அதனுடைய போக்கே தனி, அதனுடைய வேகமே தனி. நம்ம இன்னும் அநேகர் அந்த பாதையில் வரானால தான் எங்கேயோ போய் டிராஃபிக்கில் ஜாம் ஆகி மாட்டின்னு நிற்கிறோம். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, சைட்லேயும் போக முடியல, ஒரே நெருக்கத்தில் அப்படியே சிக்கிக்கிட்டே கிடக்கிறோம். 7 வருஷம், 4 வருஷம், 8 வருஷம், இப்படி 30 வருஷம் இப்படி கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச வெளிப்படுத்தலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் ஏசு கரெக்டாக வந்தார். அந்த ட்ராக்ல வந்த உடனே வண்டி சூடு பிடிச்சிச்சு. அதே போல யோவான் ஸ்நானகன் பேசாமல் இருந்தாங்க. அவன் மேலே இருந்த அந்த பிரதிஷ்டியை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு அமைதியாக இருந்தான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் பேசாமல் இருந்தான். ஒட்டக மயிறு உடைய போட்டிருப்பான், வார்க்கச்சை கட்டியிருப்பான். அவன் பாட்டுக்கு காட்டுக்களையும் காட்டு தேனும் வெட்டுக்களையும் சாப்பிட்டுட்டு வனாந்திரத்தில் அப்படியே வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். ஏன்னா இயேசுக்கு என்ன வயசாகணும், 30 வயசாகணும். இவனுக்கு அப்போ என்ன வயசு, எத்தனை வயசு? யோவான் சானன் இயேசுக்கு 30 வயசு ஆகும்போது யோவான் சானனுக்கு என்ன வயசு, 31? 30.5, அதான் கரெக்ட். 6 மாசம் மூத்தவன் இருக்கா அப்படியே. மரியாள் போய் அவளை வாழ்த்தும் போது அவளுக்கு 6 மாதம், 6 மாசம் மூத்தவன். அப்போ 30.5 வயசு வரைக்கும் இவன் வனாந்திரத்தில் வெயிட்டிங். இப்போ இயேசு ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆகிட்டாருனவுடனே இவன் வந்துட்டான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்போ அது வரைக்கும் அவன் வெயிட்டிங் தான்.
அப்போ பிறந்தது வளர்ந்தது படித்தது இருந்தது பிரதிஷ்டை பண்ணது ட்ரெஸ் மாற்றினது சாப்பாடு வனாந்திரத்திலேயே காத்து கிடந்து கத்தாவே கத்தாவேன்னு இருந்ததெல்லாம் இதுக்காக ஒரு ஆயத்தம். அதுக்கு பிறகுதான் அவனுடைய ஊழியம் வந்தது. அதுபோல நம்ம எதுக்காக கொண்டு வந்தாருன்னு தெரியல இந்த சபைக்கு, ஆனா அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டுச்சா, அந்த நோக்கத்தின் பாதையில வந்தாச்சா, யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ரயில் பெட்டிகள் கம்பெனியில் அது வாடி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரயில்வே தொழிற்சாலையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேகம் நினைஞ்சிக்கிட்டே இருக்கும், அடியாகிட்டே இருக்கும். டைம் வரும்போது ஏதாவது வந்து எங்கே அது மாட்டி 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 எங்கே வந்துடுவாங்க, ஏதாவது ஒரு ட்ரெயின் பேர் போட்டு வரும். அது வரைக்கும் அது எங்கே தான் கிடக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி கிடக்கும். அது ஒரு பெரிய யார்டு, அவ்வளோ ஏரியா. அதுபோல இப்போ சபைக்குள்ளே நம்மளை கத்தர் கொண்டு வந்துருக்கிறார். ஒரு செடியை வைக்கிறோம் இல்லை ஒரு மரத்தை நாட்டுறோம், அது இப்போ வளர்ந்து 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 அதுக்கு பிறகு கனி கொடுக்கறது தான் அதனுடைய எதிர்பார்ப்பு, இல்லைன்னா அது விறகுக்கு தான் போகணும். அதுபோல் நம்ம சபையில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, சும்மா சபையில் வந்து மெம்பர்ஷிப்புக்கும் கவுண்டிங்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கும் சபையை கட்டுறதுக்கும் ஒரு தசமாவும் கொடுக்கறதுக்குமா நம்ம கத்தர் கொண்டு வந்தாரு, இதல்ல. நித்திய ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யணும், உருவாகணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கு யோவான் சானனுக்கு ஒரு டைம் இருந்தது, ஏசுவுக்கு ஒரு டைம் இருந்தது, எலிசாவுக்கு ஒரு டைம் இருந்தது, அதுபோல நமக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த அது வரும்போது தெரியும், ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நம்மை உணர்த்துவார், நம்மை கண்டிப்பார், நம்மை நடத்துவார். நம்முடைய பேச்சு மாறும், செயல் மாறும், உடை மாறும், ஊழியம் மாறும், நம்முடைய பக்தி மாறும், நம்முடைய பயம் மாறும், எல்லாமே சேஞ்ச் ஆகி ட்ரக் ஏறிடும். அப்படி ஒரு லைஃப் இருக்கு. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னை எதுக்கு பிடிச்சிடோ, நான் உலகத்தில் இருந்தேன், இந்த குடும்பத்தில் இருந்தேன், இந்த ஜாதியில் இருந்தேன், இந்த குப்பையில் கிடந்தேன், இந்த புழுதியில் கிடந்தேன், அங்கேருந்து என்னை கொண்டு வந்தீங்க, இங்கே வந்து என்னைய ட்ரெஸ்ஸை போட்டு ஊழியக்காரனாக்கி விட்டீங்க, என்னை வந்து விசுவாசியாக மாற்றிட்டீங்க, எதுக்கு என்னை கொண்டு வந்தீங்க, அதை எனக்கு செய்யுங்க, எனக்குள்ள நிறைவேற்றுங்க. அதுக்கு மாறாக நான் பயணப்பட்டால் அது தவறு. அந்த பயணத்தை நீ மாற்றி உம்முடைய பாதையில் என்னை கொண்டு வந்து அந்த திட்டத்தை எனக்குள் நிறைவேற்றும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே என்னை எதற்காக பிடித்தீரோ அதை நான் அறியணும், அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடரணும் கர்த்தாவே. அதுபோல ஒவ்வொருவரையும் நீர் எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ சுவாமி, எதற்கு அழைத்தீரோ, எதற்காக வேறு பிரித்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக தரிசனம் கொடுத்தீரோ, எதற்காக எங்களை வேறு பிரித்து இந்த மார்க்கத்தில் உங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. அந்த சித்தத்திற்காக, அந்த திட்டத்திற்காக, நம்முடைய ஆண்டவரே தீர்மானத்திற்காக எங்களை சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே எங்களை எதற்காக அழைத்திரோ. அழைத்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமே, அழைத்திருக்கிறியா அழைத்த நோக்கத்தை எதற்காக பிடித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சுவாமி, நிறைவேற்றும் சுவாமி. ஓல பல 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 வரி அல பல பக்கர பல திரிவின பலம் திரிவின கருமின கதிரிகிட மௌடிசனம் ஹலோ
ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றும் கர்த்தாவே. அல்லேலூயா. கண்டா வந்துச்சா? அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, அல்லேலூயா. ஓ காட், எங்களை நோ வேண்டவரை தெரிந்து கொண்ட நோக்கம் உமக்கு தெரியுமே, அதனை நிறைவேற்றுமையா, அதனை நிறைவேற்றுமையா. ஆமே. கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் பிடித்ததின் நோக்கத்தை கத்தனை வெளிப்படுத்தி அதை நமக்குள்ள நிறைவேற்ற முடியாது. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து அபிகாயில் நாபாலோடு எப்படி வாழ்ந்தாள், அது ஒரு பெரிய சாதனை. நாபாலோடு யாருமே நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. அவன் பயங்கர டிஃபரண்டான ஆள், நன்றி இல்லாதவன், பயங்கர ஷார்ட் டெம்பரான ஆள். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் மனைவிமார்கள் வந்து புருஷனோடு வாழ்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. அதுக்கு அநேகருக்கு கிருபை இல்லை. ஆனால் அபிகாயிலுடைய லைஃபை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய டைப் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் அவனோட அவள் என்ன செஞ்சா, வாழ்ந்து காட்டினான். அதான் பெரிய சாதனை. நமக்கு இந்த நாட்களில் அப்படி ஒரு கிருபை நமக்கு தேவை. ஒன்று சாமுவேலில் 25 பார்த்தீங்கன்னா 3 வசனம். எப்படி இருக்கும் அடுத்து? அவன் காலேப் சந்ததியான், அப்படின்னா விசுவாசின்னு அர்த்தம். அவன் விசுவாசி, ஆனால் என்ன சொல்லியிருக்கே, முரடனும் திராகிருதனும். இவனோட தான் யார் இருந்தது? அபிகாயில் இருந்தா. அந்த முரடனோட இவன் ரொம்ப புத்திசாலி, ஆனால் ரூபவதி. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததாகவே இல்லை. இவளுடைய புத்திசாலின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்திசாலித்தனத்திலேயே அவனோட நெஞ்சிக்கிட்டு இருந்தா, வாழ்ந்துக்கிட்டே இருந்தா. அழகையும் புத்தியும் வச்சு அவன் ஞானமாக நடந்துக்கிட்டே போனான், பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தா லைஃபை. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்ன செய்யணும் வேணும். அவன் முரணனும் அவன் துராகிருதனும், அவன் சீருவான், அவன் பாம்பு. 14 வசனத்தில் அவர்கள் பேரில் அவர் சீறினார். சீர்றது எது? பாம்புடைய ஆவி. அது சீரும்.
அப்ப அந்த சுவாவம் அவனுக்குள்ள பயங்கரமான பேட் கேரக்டர் இருந்துச்சு. ரெண்டாவது, நன்றினா என்னன்னே அவனுக்கு தெரியாது. வேலையை பாடுறாமா, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், எஜமான விட்டு வேலை போகிற ஓடி போகிற வேலைக்காரன் ரொம்ப பேர் இருக்கான், போ சொல்லு வேலைன்னு. அவ்வளவு ரஃபான ஆள், பத்து பைசா கொடுக்க மாட்டான். ஈகை குணங்கிறது அவன்கிட்ட கிடையவே கிடையாது, கொடுக்கும் தன்மை கிடையாத ஒரு ஆள். ஆனால் இவன் கூட அவ வாழ்ந்துட்டாளே, அதுதான் கிருபங்கிறது. நம்ம ஆளுங்க வாழ முடியாமல், வாழ தெரியாமல் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லை, ஒரே வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை. டெய்லி அவன் பாம்புனா இது என்னது, இது என்னது கீரி அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவன் பூனைனா இது என்னது எலி, எலியும் பூனையுமா ஒரே சண்டை, ஒன்று ஒன்று எதிர்த்து இது விரட்ட, அது ஓட அது ஓட, இது பெட்டியை தூக்க, இப்படி இருக்க கூடாது. நம்முடைய வீடுகளில் அவன் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அவங்க மத்தியில் என்ன செய்யணும், ஞானமாக நடக்கணும், வேற வழி இல்லையே. பழைய ஏற்பாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது புதிய ஏற்பாடு, இதில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய சகோதரிகள், விசேஷமாய் சகோதரிகள், அவங்க வந்து குடும்பத்தில் ரொம்ப ஞானமாக நடக்கணும். முந்தைய மாதிரி வாழ்க்கை இல்லை இப்போ, முந்தைய காலங்களில் வாழ்க்கை சுலபமாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப குடும்பம் கூட்டு குடும்பங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருந்துச்சு. ஒரே வீட்டில் 12 அண்ணனுமே என்ன செய்வான், ஒரே வீட்டில் இருப்பான், ஒரே சமையல். இப்போ அப்படியா இருக்கு, அம்மாவும் அப்பாவுமே பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகள். கேவலமானது என்னென்னா, சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன செய்யுது, போராடுது. நான் சொல்ல வந்தது என்னென்னா, நம்முடைய விசுவாச சகோதரிகள் புருஷன்மார் எப்படி இருந்தாலும் அவங்களோட என்ன செய்யணும், ஞானமாய் ரொம்ப ஞானமாக பேச்செல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். அவள் பாருங்கள், தன் குடும்பத்துக்கு ஒரு அழிவு வருது அப்படின்னு உடனே சாவட்டும் ஜனி, இந்த ஆளை கொண்டுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே யோசிச்சா, நேர கழுதியின் மேல் சேனை வைத்து நேரம் விழுந்து தீவிரித்து போய் தாவிச்சிட்டு போய் விழுந்து, நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க, குடும்பத்தை அழிச்சிடாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, பொல்லாப்பு செய்யாதபடி நான் தேவன் உங்களை தடுக்கிறாரு, வேண்டாம், அவன் பேர் எப்படியோ அவனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு என்ன இருக்கு, நாபால்னா என்ன அர்த்தம் சொல்கிறாவா, பைத்தியம் சொல்றா. 1 Samuel 25:25 அவளே சொல்றா, நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். புருஷனுடைய கேரக்டர்ல அவ சொல்றது என்னது, பேலியாளின் மனுஷன். அடுத்து, அவன் எப்படி அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு என்ன இருக்கு, நம்ம நம்ம இப்போ வீட்டில் உள்ள புருஷன்லாம் பைத்தியம் பிடிச்சா நம்ம விசுவாசி பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அதில் உண்மை என்னென்னா, பாதி இவங்களால தான் அவன் பைத்தியமாகறாங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர் சொல்கிற அவன் பெயர் நாபால், அவனுக்கு என்ன இருக்கு, ஆனாலும் அவங்க கூட என்ன செஞ்சா, வாழ்ந்து காட்டினான். நம்ம விசுவாசிகளில் ஒரு சிலர் இருக்காங்க புருஷன்மார் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க, அவங்களோட என்ன செய்யுது அதுங்க இருக்கு. ஏன் நாசரியத்திலே இருக்க, நாசரியத்திலே இருக்கு, பாதிக்கப்பட்டவங்களோட என்ன செய்யறாங்க, வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்படி ரொம்ப இடத்துல இருக்கு, வித்தியாசமான மனநிலையில் உள்ளவங்கள்ட்ட சேடிஸ்ட் இருக்காங்க, சைக்கோஸ் இருக்காங்க, ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க, இவங்களுக்கு மத்தியில் கூட அந்த பிள்ளைங்க கத்தருக்காக நிற்கிது. அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, வசதியான வீடுகள்லாம் இருக்குது, ஆனாலும் சத்தியத்தின் நிமித்தம் வாழ்கிற எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சத்தியத்தின் நிமித்தம் வாழ்கிற எவ்வளவோ குடும்பங்கள் இருக்குது. அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம்,
நம்முடைய நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்முடைய விசுவாசிகள் பிள்ளைகள் அந்த அபிகாயலை போல ஞானமாக என்ன செய்யணும், நடக்கணும். நன்றி இல்லாதவனாக இருப்பான், கொடுக்க முடியாதவனாக இருப்பான், பைத்தியமாக இருப்பான், பேலியானின் மனுஷனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், துராகிரதனாக இருப்பான், முரடனாக இருப்பான். அவனுக்கு மத்தியில் நம்ம பிள்ளைங்க முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கோ அப்படி என்ன செய்யணும், குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்முடைய பிள்ளைங்க நின்று ஜெயிக்கணும், அதான் சாதனை. அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு தெரியுமா, எத்தனை பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வாழ்க்கையில் இப்படி மாட்டி ஏமாந்து அவ்வளோ பேர், ஆனாலும் அந்த வீட்டிலேயே அந்த போராட்டங்கள் மத்தியிலேயே அவங்க நிற்கிறாங்க. ஜோம் இல்லாமல் எல்லாரும் நம்முடைய விசுவாசிகள் சகோதரிகள், நான் வந்து அவங்கள குறை சொல்லலை, ஜெயிக்கணுங்கிறேன். வாழ்க்கையில் தோற்று போய் வீட்டுக்கு வந்துடக்கூடாது, வாழ்க்கையில் நின்று என்ன செய்யணும், ஜெயிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் ஞானமாக நடக்கணும். அந்த அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் அந்த லீலி புஷ்பம் அந்த பிள்ளை தெய்வ கத்திற்காக நெஞ்சா நின்னா, அதுபோல சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய விசுவாச சகோதரிகள் கத்திற்காய் கத்துடைய அன்பில் நின்று அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க கத்திர உதவி செய்ய முடியாது. ஜோம் அனுவாம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகள் பிள்ளைகள் கத்தாவே, ஆண்டவரே சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கத்தாவே, வயதான சகோதரிகள் யாரா இருந்தாலும் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கத்தாவே, அவர்கள் கத்தருக்காய் நிக்கணுமே கத்தாவே. அந்த பேலியாளின் மனுஷனோடு, அந்த சீருகிற மனுஷனோடு, அந்த பைத்தியம் பிடிச்சவனோடு, ஆண்டவர் இந்த முரடனோடு, அந்த துராகிரதனோடு கத்தாவே, அந்த பிள்ளை கத்தாவே வாழ்க்கையில் நின்று ஜெயித்தாலே, அதுபோல சூழ்நிலைகள் மத்தியில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சகோதரிகள் நிக்கத்தக்கதாய் கிருபை தாரோ, கத்திரவர்களுக்கு கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஞானமாய் நடக்க உதவி செய்யும் அப்பா, புத்தியாய் நடக்க உதவி செய்யும் அப்பா, தேவ சமூகத்தின் ஆடி இருந்து ஜெயிக்க உதவி செய்யும் அப்பா. அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்களில் புருஷர்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் இல்லையே, மாம்சத்துக்குரியவர்களாய் மண்ணுக்குரியவர்களாய் கத்தாவி, தெய்வீகமற்றவர்களாய் பரிசுத்தமற்றவர்களாய் விசுவாசமற்றவர்களாய் ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்களாய் ஒரு கூட்டம் ஆண்டவரே குடும்பஸ்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்கள் மத்தியிலே இந்த பிள்ளைகள் ஞானமாய் நடக்க ஆண்டவரே கிருபையில் அடிக்க பலன் தாரும். Hallelujah.
தோதிரா 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 ஆமென் 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 ஆமென். நம்முடைய சகோதரிகள் கர்த்தருக்காக இந்த நாட்களில் சூழ்நிலைகள் மத்தியில் நிற்க பலன் தர முடியாய். ஸ்தோத்திரம் அண்ணுவா. தோதிரா 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 ரைஸ் அலாட் 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 ரைஸ் அலாட். வில்லியம் கேரி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னல ஒரு நாள் கல்கத்தாவில் வந்து மிஷினரியாக வந்து ஊழியத்துக்கு வந்தார். நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்களா? புக்கு படிச்சிருக்கீங்களா? வில்லியம் கேரி புக்கு வாங்கி படிச்சுப்பார். கல்கத்தாவில் அவர் பேரில் காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அவரெலாம் பெரிய சாதனை மாத்திரம் இல்லை, பைபிளை அவங்கெல்லாம் மொழிபெயர்த்து அந்த மொழிகளில் கொடுத்து அவங்க அந்த காலத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சில சீடிஸ் கூட இருக்கு அவங்க வாழ்க்கை சரித்திர சீடிகள் கூட இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை படிச்சீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைஃப். அதாவது அதை மனைவி பண்ணுற படுத்துகிற பாடில் அவன் அப்படியே நிச்சயா நிற்கிறா. நீங்களாம் படிச்சு பாருங்கள், புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள். ஒருவேளை புக்கில் இல்லைனாலும் சீடி வாங்கி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு ஆவி, இந்தியாவுக்கு போகணும் ஆசை. இப்போ மனைவி இருக்கு, ரெண்டு பிள்ளைங்க இருக்கு. அவள் ஆரம்பத்திலேருந்து நான் இந்தியாவுக்கு வரல, வரவே மாட்டேன். இவன் வந்து அவள்கிட்ட இல்லை, என்னை கத்தர் போக சொல்கிறாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த வார்த்தையை என்னால் நிச்சய முடியாது, தட்ட முடியாது. அப்போ நீ மட்டும் போகணும், இல்லை நான் எப்படி பொண்ணு எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி தனியாக போக முடியும், வான்னு சொல்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவள் வர்றா. அதுவும் வர்றது வந்து கடைசியில் வரலன்னு உடனே ஒய்ஃபோட தங்கச்சி வருவா. அப்போ நான் வந்தால் நீ வரையா அப்படின்பா. யார்? ஒய்ஃபோட தங்கச்சி. அப்போ நான் வரேன் உங்கள் பயணத்தில், அந்த ஊழியத்தில் நானும் சேர்ந்துக்கிறேன், உன் ஹெல்ப்பா நான் வரேன் அப்படின்னே. ஆ சரி, அப்படின்னா வரேன். ரெண்டு பிள்ளைகளையும் தூக்கிட்டு கிளம்பி வருவாங்க. வரும்போது அவங்களுடைய இது என்னென்னா, அங்கேருந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தா பொருளாக கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் நல்ல ரேட்டில் விற்று கூட கொஞ்சம் காசு கிடச்சிதுன்னா அதை வச்சு என்ன செய்யலாம், இங்கே கொஞ்சம் என்ன ஒரு வீடு வாடகை கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்தால் அங்கே அதுக்கு இவங்க கொண்டு வந்த பொருள்லாம் இங்கே டெட்ஷிப்பாக மாறிடும், சேல்ஸே ஆகாது. இவங்களை கூப்பிட்டு வந்த ஆள் ஜெயிலுக்கு போயிடுவான். இவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு வீட்டில் வச்சுருப்பான், அவன் எங்கே போயிடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், மாட்டிக்குவான். அவன் பிரச்சனை இல்லை. இப்போ வீடு இல்லை, ஆசல் இல்லை, ஐயோ அந்த ஒய்ஃபு வந்து இவனை புண்ணாக்கிடுவா. வா போயிடலாம், இப்போ மாதிரி மரியாதை எங்கே போயிடலாம், நம்ம நாட்டுக்கு ஓடி போயிடலாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இருக்கிற வீடு போய், கூட்டு வந்தவன் ஜெயிலுக்கு போய், வெளியே தலை காட்ட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் போய், கடைசியில் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் போய் உட்காந்து, அந்த வீட்டில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வியாதி, உட்கார முடியாது, அவ்வளோ மோசமான கஷ்டத்தில் போய் கடைசியில் ஊரை விட்டு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காருவாங்க. சரி, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யும்னு அங்கே போனால் அந்த வீடு, ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவங்கள கொண்டு போயிருப்பாங்க. அங்கே போனால் அந்த வீடு என்ன செய்யாது, காலியாக இருக்காது. என்னடா இது, வீட்டெல்லாம் காலி பண்ணி அங்கேருந்து இங்கே வந்தால் இந்த வீடு என்ன இல்லை, காலி இல்லைங்கிறானே. இப்போ எங்கிட்ட இந்த பெட்டியை படுக்கை வச்சுட்டு நிற்கிறதுன்னா அந்த சகோதரி இவனை கொல்ற மாதிரி முழிப்பா. நான் உன்னை நம்பி வந்து வாழ்க்கையே போச்சேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு யூரோப்பியன் வீடு, அவன் வருவான், அவன் பேசி சரி அப்போ எங்கள் கூட இருங்கன்னு சொல்லுவான், இருக்க வைப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இவன் தங்கச்சி, அவ தங்கச்சி யாரை கல்யாணம் கட்டிக்குவா, அவனை கட்டிடுவா. போச்சா, நம்பி வந்தாலே அவுட்டா. சரி, இனிமேல் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவளை அப்படியே விட்டுட்டு இன்னும் இனி வேறு இடம் பார்க்கலாம் ஊழியத்துக்குன்ட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க.
அங்கே போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க. இந்த கேப்பில் மூத்த பையன், ஏதோ ரெண்டில் ஒரு பையன் சிக்காகி சீரியஸ் ஆகி செத்து போவான். ஆனாலும் அந்த மனைவியோடு தான் என்ன செய்வா, அவன் போராடுவான், ஊழியத்தை விட்டு வாம்பா போயிடலான்னு. அவன் சொல்கிறான், என்னால் இந்தியா விட்டு போக முடியாது, ஆண்டவர் கூப்பிட்டார், அந்த வார்த்தையை தட்ட முடியாமல் நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு இங்கே ஒரு ஊழியம் இருக்கு, நான் அதை செய்யணும். அவ்வா பயங்கர பேய் மாதிரி ஆகி அந்த பிள்ளை செத்த உடனே மெண்டல் ஆகி ஓன்னு கத்துவா, திடீர்னு பயங்கரமாக கத்துவா, ஓடுவா, அவளை பிடிச்சி ஒரு ரூமில் வச்சுட்டு உட்காந்துட்டுமா. நம்மளை அப்படிலாம் ஊழியம் செய்வாங்க? ஆ, அப்படிப்பட்ட புருஷன் இருக்கானா? ஏமா, ஒரு மெண்டல் பிடிச்ச பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருவான். அப்படிதான் செய்வாங்க புருஷன் மாதிரி, அப்படித்தானே சொல்லுவான், ஏதோ மனநிலை சரியில்லாத ஒரு பிள்ளையை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. இந்த இப்போ நாசரியத்தில் ஒருத்தர் நம்ம சபையில் புதுசாக வர்ற ஒரு ஒரு பொண்ணை கட்டியிருக்காரு, அது ஏற்கனவே மெண்டலாம், இப்போ மெண்டலாகி அவர் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியில் உட்காந்துருக்காரு. முக்கியமான குடும்பம் தான் நாசரியத்தில், எப்படி இருக்கும், திடீர்னு சிரிக்கும், திடீர்னு மும்முன்னு உட்காந்துருக்கும். அவன் சொல்கிறான், ஐயோ, ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதே என்னது, யுகம் கடந்து போன மாதிரி, என்ன பண்ணுவா என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் அந்த பையன் செத்து போன உடனே இந்த சிஸ்டர் மெண்டல் மாதிரி ஆகி ஒரு நாள் இவர் ஊழியங்களையும் செஞ்சுட்டு எப்படியாவது ஆத்மாக்களை சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு வந்து நின்னா கத்தியை தூக்கிட்டு நின்றுவா. இவன் அவட்டிருந்து தப்புறது ஒரு வழி ஆகி கடைசியில் கத்தி மூஞ்சில் எங்கேயோ பட்டுரும். திருப்பி அவளை எப்படியோ சாப்பிட்டு பண்ணி படுக்க வச்சுருவான். திருப்பி அடுத்த அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து, என்னடா என்ன, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஏதோ அந்த பிள்ளை இறந்ததில்ல என்ன செய்யறா ஒரு மாதிரி ஆகிறான்னு சொல்லி வச்சுருப்பான். எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் ஊழியத்தை விடாமல் அவளையும் விடாமல் நெஞ்சிட்டே இருப்பான், போராடிக்கிட்டே இருப்பான். கடைசியில் அவள் அந்த பிள்ளை மறித்த அந்த மனநில பாதிப்புலையே அந்த பெண் செத்து போயிடுறான், ஒய்ஃப் செத்துடுறான், திரும்பவும் ஊழியம் செய்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளால எப்படிலாம் செய்வாங்க, இவங்களுக்கு எல்லாம் ரோடு கீடுலாம் போட்டு சியோன் வரைக்கும் அழகாக மெத்தையாக விரித்து அப்படியே இதான் சியோ, நான் அப்படி கொண்டு போனால் அழகாக அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே போய் சேரலாம், நம்ம ஜனங்களை வாங்க வாங்க எருசலேமுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படியே கூப்பிட்டு போனால் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி ஜீவனை கொடுத்து பிள்ளை செத்து மனைவி செத்து. சரி, இப்போ ஒரு ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுத்து ரட்சிப்புல கொண்டு வரான். ரெண்டாவது ஒரு ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அந்த ஆத்மாவை அந்த மத்த இந்து ஜனங்கள் பிடிச்சு அடிச்சு கொன்னுறாங்க. யார, ஒரு ரெண்டாவது ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரப்படுத்தும் போது அவனை கொண்டு விடுவாங்க. ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்வா, இப்படிலாம் மனைவிமாருடைய கஷ்டங்கள் ஊழியத்தின் பாதையில் உள்ளதெல்லாம் சகிச்சுதான் அவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சிருக்காங்க. அருமையான ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் பிரதிபலன் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க அவங்களுடைய ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு மகிமையான ஒரு இடம் அவங்களுக்கு என்னது, நிச்சயமாய் உண்டு. அவங்கெல்லாம் பைபிளை மொழிபெயர்த்து இவ்வளோ சாதிச்சிருக்காங்க, படாது பாடு. நம்ம சொல்கிறோம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். அதனால் என்ன வந்தாலும் குடும்பத்தில் நிற்கணும். அது பைத்தியமானாலும் பிசாசானாலும் சரி, போராட்டமானாலும் சரி, வாழ்ந்து என்ன செய்யணும், ஜெயிக்கணும். வில்லியம் கேரி மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு வேணும். கத்தர்க்காக நிற்கிற ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. என்ன வந்தாலும் இயேசுவே 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 இயேசுவே. அவன் நினை நம்மளை நினச்ச மாதிரி பஸ் ஏறி வீட்டுக்கு ஓட முடியாதுல்ல, நம்ம நினச்ச மாதிரி பஸ் ஏறி வீட்டுக்கு போக முடியாது. அவன் வீட்டுக்கு போகணுன்னா, அவன் நாட்டுக்கு போகணுன்னா அந்த கப்பல் வரணும். அந்த கப்பலில் ஏறினா 6 மாதம் கழித்து அது புயலெல்லாம் தாண்டி தப்பி தடுமாறி எங்கே போய் சேரணும், அவன் நாட்டுக்கு போய் சேர்ந்தா என்னது சக்சஸ், சும்மா இல்ல. அதனால ஜெமனோ சூழ்நிலைகள் மத்தியில் அவங்க எல்லாம் கத்திருக்கு நின்னாங்க. அதுபோல நம்முடைய ஜனங்கள்லாம் கத்திருக்காய் நிற்கணும். ஆண்டவருடைய பிரதர்ஸ் எல்லாம் ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில விரக்தியிலேயே சுத்துறாங்க. ஐயோ யோ யோ, கூட்டத்துக்கு வர்றதில்லை, சண்டே ஸ்கூல் எடுக்க மாட்டேங்கிறான், சண்டே ஸ்கூல் வேண்டாங்கிறான். ஏன்னா யார் சரியில்லையா, ஒய்ஃப் சரியில்லை, அதனால சண்டே ஸ்கூல் சரியில்லை எடுக்கல. இதுக்கும் எதுக்கு நீ சம்பந்தப்படுத்துற, வைப் சரியில்லைன்னா அப்படியே நிஷ்டையிலையும் தவத்திலையுமா உட்காந்துடுற, வேலைக்கு போறீல்ல,
பிசினஸ் பார்க்குறீங்கல்ல, சாப்பிட்றோம்ல, குளிக்கிறோம்ல, அதெல்லாம் நடக்குதுல்ல, நடக்கா நடக்கலையா, அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு? அப்படியா இல்லை, நாம் அதிலெல்லாம் நிற்கணும். நம்ம ஆளுங்களுக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரிலங்க. சிலுவைன்னா நீங்கள் சாகும்போது உங்கள் தோளில் தூக்கி வச்சு கொல்கத்தா மலையில் ஏற்றுறாங்க உங்களை. அப்படியல்ல, அனுதினம் நான் சிலுவையிலே அனுதினம் சாகிறேன், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யணும்? யார் இந்த சிலுவை? புருஷன்தான், மனைவி தான், பிள்ளைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிறோம். சில நேரத்தில் நாமே மற்றவங்களுக்கு யாராக மாறிவிடுறோம், சிலுவை ஆயிடுறோம்ல. அப்போ என்ன பண்ணுறது? அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான், இந்த சிலுவை சுமக்க முடியலேன்னு. அதனால் ஜெபம் பண்ணுவோம். குடும்பங்களில் புருஷனோ மனைவியோ என்ன வந்தாலும் கர்த்தருடைய அன்பில் நின்று இந்த பாதைகளில் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம், என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் நிற்கத்தக்கதான பலனை கர்த்தர் தர முடியாது. ஜெபிக்கிறோம், உங்களுடைய அன்பில் கத்தாவே நிக்க பலன் தாரு சுவாமி. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கத்தாவே எந்த சூழ்நிலையிலும் கத்துடைய அன்பில் நிக்க பலன் தர முடியாய் ஜபிக்கிறோம். கத்தர் கொடுத்த பாதையிலே, கத்தர் நடத்துகிற பாதையிலே ஆண்டவரே சந்தோஷமாய் செல்ல பலன் தருபடியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஆண்டவரே. கத்திரியான நடக்க உள்ள பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு கத்திர உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில வீடுகளில் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழணும்னு அவங்க முயற்சி எடுத்தாலும் ஒரு சிலர் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. சில வீடுகளில் மாமியார் பிரச்சனைகள், சில வீட்டில் மாமனார் பிரச்சனைகள், சில வீடுகளில் புருஷன் பிரச்சனை, சில குடும்பத்தில் மனைவி பிரச்சனை, சில குடும்பத்தில் இந்த அண்ணன் தம்பிகள் என்னது அக்கா தங்கச்சிகள் பிரச்சனை. இது பயங்கரமாக இருக்குது. என்ன தான் நீங்கள் பிரசங்கம் கேட்டாலும் இந்த ஆவிகள் அழிக்கப்படாத பட்சத்தில் குடும்பங்கள் என்ன செய்யும்? ஆடி போயிடும். நல்ல விசுவாசிங்கிறாங்க, ஆனால் அவங்க பண்ணுற சேட்டைகள் இருக்க. இந்த பாம்புக்கு பேர் என்னது? என்ன பாம்பு? நல்ல பாம்பு பேர் வச்சுருக்கான் பாருங்க. பாம்புக்கு போய் எவனா நல்ல பாம்பு அப்படின்னா என்ன? நல்ல பாம்பு அது என்ன? கோட்டினா செத்து போயிடுவான். அதுக்கு சிலர் சொல்கிறாங்க அது சும்மா விட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்குமா, அதை பிரச்சனை பண்ணாதான் என்ன செய்யுமா, கோட்டுமா. அதனால் அது நல்ல வம்பா, வந்த வம்புக்கு போகாது, வந்த சண்டையை விடாது. அப்படியா? அதுக்கு பேர் நல்ல வம்பா? அதே பாலிசியாக ஒரு சிலர் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல விசுவாசிகள், ஒரே கொட்டு கொட்டுவான், செத்தை விடுவான். அந்த விசுவாசி பைபிள் தூக்கிட்டு ஓடியே போயிடுவான் சபையை விட்டு. அப்படி நல்ல விசுவாசிகள் நமக்கு வேண்டாம், நல்ல பம்பு விசுவாசிகள். சில குடும்பங்களில் பாருங்கள் மாமியார் பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. நம்ம பிரசங்கம் பண்ணுற மாதிரி வேறு எவனும் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. போட்டு தோலை உரித்து உப்பு தடவிடுறான். ஆனாலும் அவன் ஏற்கனவே தோல் உரித்ததுனால இது அவனுக்கு மறந்து போச்சு. அதே மாமியார் அதே சேட்டை தான் நினைஞ்சிக்கிட்டே இருக்கு, பண்ணிகிட்டே இருக்கு. மகனோட அந்த மருமகளை வாழ விடுறதே கிடையாது, அதே ஆவியது. ஒரு சில அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க,
இது இவங்க குடும்பத்தில் போய் உட்கார்றதில்ல. இங்கே கடந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா என் தம்பி என் தங்கச்சின்னு போட்டு மூக்கை நுழைச்சி 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 நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் செத்து போயிடணுங்கிறேன். அட்டிதான் ஜட்ஜ்மெண்ட் தானே, டப் டப் டப்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இப்படி தான் ஒரு சௌகரி ரொம்ப அழுதுச்சேன்ட்டேன். ஐயோ எங்கள் மாமியார், ஏ செத்து போவா விடு அப்படின்னு. கரெக்டாக அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த அம்மா செத்து போச்சு. சொல்லக்கூடாது, கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். ஐயோ பாஸ்டரா இருந்தா என்னன்னு. எங்கள் மாமியார் திடீர்னு திடீர்னு எப்படின்னு திடீர்னுதான் டக்குன்னு போயிடுச்சு. அதாயிட்டு பாஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர், ஜபத்தை என்ன செஞ்சிட்டாரு, சைன் பண்ணிட்டாரு மேலே இருந்து அமேன் அப்படின்ட்டாரு. ஒரே சைன் தான், சைனிங் அத்தாரிட்டி போட்டார முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த பிள்ளை எவ்வளோ அந்த மாமியாரை சாக அடிக்கணும்னா அந்த சக அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு பாருங்க. ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு கத்திருந்து ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு முடிச்சிட்டாருனா அப்ப இவங்க பண்ண சேட்டைகள் எவ்வளவு இருக்கும், பயங்கர கொடுமைகள். ஆனா பைபிளை தூக்கிட்டு அப்படியே வந்து விடுவாங்க, வண்டியில வந்து இறங்குவாங்க. அதனால நான் இது இப்ப நான் இப்ப சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். இதுல வந்து அவங்க திருந்தாத பட்சத்துல இருந்த லாபம் திருந்தல, 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, நீ பைபிளை தூக்கிட்டு இந்த ஐக்கியத்தில் இருந்துட்டு திருந்தலைன்னா என்ன இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கப்பர்நகுமே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் சோதோமின் மக்கள் இணைஞ்சிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பார்கள். ஆன அப்படினால் நியாய தீர்ப்பில் சோதோமுக்கு நடக்கிறதை பார்க்கலாம், உனக்கு நடக்கிறது அதிகமாக இருக்கும். அச்சார் பாருங்க ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு சின்ன பிள்ளைய நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்குறோம், இதுங்க போட்டுக்கிட்டு அங்கே அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் உட்காந்துக்கிட்டு அதை மெண்டல் ஆக்கி விடுறது. போன வாரம் ஒரு ஆள் வந்தார், இங்கே தான் என்கிட்ட தான் முந்தானத்தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவர் ஆர்சி, உங்கள் சபையில் எங்கள் அக்கா மகளை கல்யாணம் கட்டி கொடுத்தேன், அந்த பிள்ளைய மருமகளாக அந்த வீட்டில் வச்சுருக்கான், வேலைக்காரியாக வச்சுருக்கானுங்க. அது கேட்கும்போது நமக்கு நாண்டுக்கு நின்று சாவு செத்த மாதிரி இருக்கும். அத்த சபக்காரன் அவன் சொல்கிறான், எங்கள் அக்கா வந்து பெந்தேகோஸில் தான் மாப்பிள்ள வேணும்னு அழுதா, சரி உன் மகளுக்கு நான் பெந்தேகோஸில் பார்க்குறேன்னு யார் மூலமாகவோ விசாரித்து கட்டி வச்சேன், அவன் என்ன மனைவி மரியா வச்சுருக்கான், இல்லை அந்த பிள்ளைய மகா மரியா மருமகள் மரியா வச்சுருக்காங்க. ஒரு நாள் கூட வண்டியில் ஏற்ற மாட்டான், இவன் வண்டியில் போயிடுவான், அவன் நடந்து அவளை நடந்து தூய் வர சொல்லுவான். இப்படிப்பட்டவனுங்கள்லாம் வச்சுக்கிட்டு பெந்தேகோஸ்னு சொல்கிறீங்கன்னு எப்படி இருக்கும். இதை சொன்னால் இவன் ஹேன்னு ஒரு சிரி சிரிப்பான், ஒரு ஆம்பளைன்னு நம்ம சொல்லி காட்டினா, ஏன்டா இப்படி பண்ணேன்னா அவனுக்கு சிரிக்கவும் தெரியாது நிற்கவும் தெரியாது, முதுகெலும்பு இல்லாதவனுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் தூக்கிடணும், இல்லை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தணும்னா தான் எப்பவும் சரிப்படுத்திருப்பார்ல, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் எழுத்துட்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஜனங்கள் எல்லாம் அதாவது பாசம் பாசம்னு சொல்லி எதை கொடுத்துட்றாங்க, கெடுத்துடுறாங்க, குடும்பத்தை கெடுத்து விட்டுறான். அதனால தான் அன்னைக்கே சொல்லிவிட்டார், யாருக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கல்யாணம் கட்டி வைக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, என்ன அப்படியே முழிக்கிறீங்க, எல்லாம் கல்யாணம் கட்டினவங்க தானே சொல்லுங்க. அவங்க கல்யாணத்தை அன்னைக்கு வாசிச்சிருப்பாங்களே, ஒரு பிரதர் எந்திரிச்சு கத்தர் வாசிச்சிருப்பாரு, ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை, இது நிமித்தம் தன் தகப்பனையும். அங்க தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, ஆண்டவர் அப்பவே பிளான் பண்ணி தான் சொல்லிவிட்டாரு. இருக்கா அதாம் கேவாளுக்கும் எங்க தகவல் பண்றா தாய் இருந்தா, ஆசிங்க பாபு உங்க பைபிள் இருக்கான்னு. ஆதியாகமம் 2:24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், முடிஞ்சிருச்சா, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அங்க யாரு கிடையாது, அங்க யார் தகப்பன் இருந்தானா, தாயும் இல்லையே, திருப்பி இருந்து சொன்னாரு. அன்னைக்கே அவர் பார்த்தாரு தனி செட்டில்மெண்ட் தான் இது லாயக்குன்னு. இந்த அம்மா அப்பா இருக்கிற வீடுகளில் கொண்டு போய் உள்ள விட்டுக்கிட்டு, எனக்கு ஒரே பையன் என் ஒரே பொண்ணு, ஐயோ நாங்கள் கூட்டு குடும்பம், நாங்கள் அப்படியே ஒன்னா இருப்போம், அண்ணாலாம் கிடையாது. இது இன்னைக்கு அநேக குடும்பங்களில் போராடுற ஆவி. ஒன்று அந்த குடும்பங்களில் போராடுற ஆவி போகணும், இல்லை இந்த போராட்டத்துக்கு காரணமான ஆளுங்க திருந்தணும், இல்லை மூணு காரியம் நான் சொல்லுவாங்க. என்னது,
ரட்சிப்பு, சிட்சிப்பு, பட்சிப்பு, மூணு தான். தமிழில் சொல்லுவான் ஆக்கல், அழித்தல், காத்தல். இது இறைவனுடைய முத்தொழில். அப்படித்தானே, அப்படித்தானே படிச்சிருப்பீங்க, ஆக்கல், அழித்தல், காத்தல். அதுபோல நம்ம பைபிள்ல ஒன்னு ரட்சிக்கப்படணும், ஒழுங்காயிடணும், எல்லா குடும்பத்தில் இருக்கிற மாமியார், மச்சான், அண்ணன் எல்லாம் சரியாகணும், ரட்சிப்பு. இல்ல அடி கிடி உளுந்து தெளிவாகணும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், மன்னிச்சிரு, நான் தான் தப்புட்டேன், இனி உன்னை அப்படி பண்ண மாட்டேன், நடத்த மாட்டேன்னு சொல்லணும். இல்ல ஒன்னு அனுக்கிரகம், இல்லாவிட்டால் நிக்கிரகம். நான் சொல்றது சரியா? ஏன்னா கடைசியில் இருக்கிற வயசானவங்களெல்லாம் சாவடிக்கு பிளான் பண்ணிட்டாரு. அந்த அம்மா எங்க போவாங்க பையனை விட்டு? பையனை விட்டு எங்கும் போக வேண்டாம். அவனை வாழை விட்டுட்டு நீ சும்மா இருந்த நினைச்சினோ, வாழை விட்டுட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமா, அதுதான் செய்யணும். நான் கல்யாணத்துலலாம் ஃபுல்லா, அதுவும் பாச ஆனந்தராஜன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா மதுரையில், அவரு பயங்கரம் ஜோக் அடிச்சுக்கிட்டே தான் கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணிட்டே வருவார். அப்படியே வந்துட்டு பையனுடைய அம்மா இருக்கீங்களா, கொஞ்சம் ஜவி செய்து எந்திச்சு நில்லுங்க அப்படிம்பாரு கல்யாணத்தன்னைக்கு. அந்த அம்மா பெட்ட 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 ஐய் வேற வழி இல்லாமல் எந்திரிச்சு நிற்கும். இனியோட நீ எதை நிப்பாட்டிக்கணும், பையன் பையன் பையங்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இனி அவ தான் உட்காரு, காசு கீசு கேட்டியா அப்படிம்பாரு, ஜோக் அடிச்சுக்கிட்டே கேட்பாரு. அவங்க கேட்டேன்னு சொல்ல முடியாது, கேட்கலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கேட்டு வாங்கியிருக்கோமே, என்கேஜ்மெண்ட்லேயே வாங்கிட்டோமே, இது கல்யாணம் அடுத்த மாதம் தானே வச்சுருக்கான், என்ன பண்றது இல்ல. ஆமா, ஆ ரைட் ரைட்டு. அவனை அன்னைக்கே உரிச்சிட்டு தான் கல்யாணத்தை முடிப்பாரு. எப்படி இருக்கும் நம்ம நம்ம ஆண்டவர் அதை வச்சிருக்காரு. ஒன்று ரட்சிப்பு, திருந்திடணும், இல்லைன்னு என்னது இல்ல. இந்த புருஷனுக்கு இந்த பையனுக்காவது கண் திறக்கணுங்கிறேன், ஏய் அம்மா கொடுமைப்படுத்துறா அப்படிங்கறது என்ன செய்யணும், இந்த பையனுக்காவது புரியணும். புரியணும்ல, படிச்சிருக்கான், இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கான், கல்யாணத்தை கட்டியிருக்கான், இவனுக்கு அது கூட புரியாதா? நான் இப்படி எவ்வளோ பார்த்துட்டேங்க, ஐயோயோ கொடுமை பாவம். ஜோமனோ கத்திர ஒன்று இந்த குடும்பங்களில் போராடுகிறேன், இது பிசாசு கிடையாது, செய்வனையும் கிடையாது, வம்பு சேட்டாது. மாமியார் மருமகளுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு எவனா போய் செய்வனை செய்கிறானோ, ஒருத்தனும் செய்வனை செய்யலை. இவங்க வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட சேட்டை பண்ணுறாங்க, அதுதான். அப்போ அதுக்கு கர்த்தர் என்ன செய்யணும், ஒன்று அவங்களுக்கு புத்தியை தெளிவிக்கணும், இல்லைன்னா ஒரு அடி கொடுக்கணும், இல்லை ரொம்ப மீறி வச்சா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளை இனிமேலாவது சந்தோஷமாக என்ன செய்யணும், வாழ விடணும். இது இனி இருந்து அவங்க சீயோனுக்கும் போக மாட்டாங்க, அரிசிலையும் போக மாட்டாங்க. அவளை வந்து ஒருத்திய போட்டு குத்தி 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 ஒரு வழி ஆன பிறகு இனி எத்தனை ஆயிரக்கணக்கில் மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்யாது, மன்னிக்கப்படுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் அள வச்சு அள வச்சு அள வச்சு அள வச்சு அள வச்சு அள வச்சுட்டு திருப்பி நீ எந்த பரலோகத்துக்கு போகிறது, போக முடியாது. கர்த்தர் வந்து இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, நான் இப்போ பேசுகிறேன்ல, இதுவும் எங்கே எழுதுது, எங்கே எழுதுது, ஞாபக புஸ்தகத்தில் போயிட்டே இருக்கும். நான் கூட முந்தி யோசிப்பேன், அது எப்படி எல்லா சிருஷ்டிப்புலேருந்து அவ்வளோ பேருடைய காரியங்களும் அந்த புஸ்தகத்தில் எழுதி எப்படி வரும்னு. இப்போ பார்த்தா இத்தனையோண்டு ஒரு சிப்புக்குள்ளே உலகமே போய் மாட்டிக்கிச்சு. அப்போ தான் யோசித்தேன், அப்போ கரெக்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஜெபம் பண்ணுமா? நான் சொல்கிறது சரியா? அடா கடைசியில் நம்மளை உட்கார வச்சு நம்மளே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சபையில், அப்படி யாரும் பண்ணவே கூடாது. அம்மா அம்மா அம்மா, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, ஏய் பைபிள் என்ன சொல்லுது, அம்மா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னுட்டு பைபிள் என்ன சொல்லுது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அம்மா சொல்கிறாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப ஞானமாக சொல்லுவாங்க. அம்மாவால் குடும்பங்கள் அழிஞ்ச குடும்பங்கள் கொஞ்சம் நஞ்ச குடும்பம் இல்லை, கொஞ்சம் நஞ்ச குடும்பம் இல்லை. அதனால் இதெல்லாம் ஜபத்தில் தான் மாற்ற முடியும். இது புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்தில் போட்டு அடி அடின்னு தோலை உரிச்சாலும் மாறாது. இது மாறுறது எதில் தான் மாறும், ஜபத்தில் கத்தர் ஏதாவது சிக்ஷை கிட்சை கொடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணால் தான், ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் அப்படின்னு உணர்வாங்க. அதனால் இந்த குடும்பங்களை கலக்குகிற மனிதர்களை கத்தர் சந்திக்க முடியாத ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விசுவாசிகள் குடும்பங்களில் இருக்கிற குழப்பவாதிகளெல்லாம் கத்தர் சந்தியும் சுவாமி.
அது மனைவியோ புருஷனோ பிள்ளையோ மருமகளோ மாமியாரோ மச்சினனோ யாரா இருந்தாலும் கத்தர் சந்தித்து அந்த குடும்பங்களை கலக்குகிற சூழ்நிலைகளை மாற்றித்தாரு சுவாமி. குடும்பங்களை கலக்குகிற தாவிகள் எல்லாம் போகணுமே. தெய்வமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தோதிரா 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 இயேசுவே. தோதிரா 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 ஆண்டவரே அல்லேலூயா. ஆரா பல பக்கரி விக்கலமன கதிடமன கஷதம் திடா நிமாங்கர பல கதிடா திடா திடா. Hallelujah, hallelujah. Oh, Rabbaniya, reka da vada kathira thira baniya. Anure, ribila baka ribika da vada kathira thira da vada kathira thira thira. Anure, hallelujah. Praise him, 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 praise him. Hallelujah, hallelujah. Andore, ora bala baria, ora bala bakara, bala katira, tira, 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 bania. Esue, 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 esue. Ora bali, ora bala kara, bala tira, 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 bania. Andore. Hallelujah, hallelujah. Oh, bala 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 baka da bala baka da bala baka da bala katira banam ti debi debi ka da banam ti dania. ஆண்டவரு குடும்பத்தை கலக்குகிற ஆவிகள் கத்தாவே ஒன்று சரியாகட்டும். ஆண்டவரேட சிக்ஷிக்கப்படணும் அந்த மனிதர்களை கத்தாவே, லாவிட பட்சிக்கணும் கத்தாவே. குடும்பங்கள் வாழ விடாமல் தடுக்கப்படக்கூடாது கத்தாவே. கலக்குகிற ஆவிகளை தரிப்புண்டு போக செய்யட்டும் சுவாமி. ஆமே நாமே கத்திர அந்த குடும்பங்களுக்காய் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களுக்காய் பதிலளிக்க முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா. தேசத்தில் கத்த நிறைவான மழை அனுப்பணும். மறுபடியும் வெயில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? மார்ச் மாதம் மாறி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. கத்தரதே நம்முடைய நமக்காகவாது இறங்கணும். வசனத்தின் நிமித்தம் நமக்காக என்ன செய்யணும்? இறங்கி தேசத்தில் நிறைவான மழையை தரணும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். நமக்கு வந்து ஊழியத்தில் இருக்கிறதுனால நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது. வீடுகளெல்லாம் தண்ணி வற்றி போச்சுன்னா திருப்பி போர் போடணும். அது ஒரு 40,000-50,000 செலவழிக்கணும். அது திருப்பி நல்ல தண்ணி கெட்ட தண்ணி திருப்பி இப்படி பஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் தேசம். கத்திர இந்த தன்மையெல்லாம் மாற்றி தேசத்துக்கு சேமத்தை தர முடியாது, மழை அனுப்பி தர முடியாது. ஜோம் பண்ணுவோம். கத்தாவே நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே, எங்கள் நிமித்தம் வசனத்தை நிமித்தம் கத்தாவே இரக்கம் செய்யும் கத்தாவே. இந்த தேசத்துக்கு இந்த வருஷத்துல தேவையான மழையை நிறைவாய் அனுப்பி தாரோம். விவசாயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே தண்ணீர் தட்டுப்பாடுகள் வரக்கூடாது. கத்தர் இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும். தெய்வமே Hallelujah, hallelujah. Hey, binamana kathurani. Praise the Lord, 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 praise the Lord. Amen. அடுத்து கத்தர் நமக்கு ஆத்துமாக்களை தரணும். விடக்கூடாது. நம்மளே நம்ம ஆத்துமாக்கள் தர்ற வரைக்கும் விடக்கூடாது. ராகேல் சொல்றா, பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் என்ன செய்யறேன், சாகுறேன். அந்த ஜபம் எது வரைக்கும் அந்த அந்த கதறல் அவளுக்கு இருந்துச்சு? பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அந்த கதறல் இருந்துச்சு. அதுபோல ஆத்துமாக்கள் வர்ற வரைக்கும் நீங்க ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறத என்ன செய்யக்கூடாது?
விடவே கூடாது. கத்தர் இந்த தேசத்துல ஒரு கூட்ட ஆத்மாக்களை கத்தர் நமக்கு திருப்ப முடியாது, கொண்டு வர முடியாது. ஜோம் பண்ணுவோம், ஆத்மாக்களை தாருமையா. ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பட்டணங்களிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு வம்சத்திலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாவே ஆத்மாக்களை தாரு. ஆமென், ஆமென், ஆமென். கத்தர் நம்முடைய சபையில் ஒரு பின்மாறி மலையை அனுப்பணும், ஒரு ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்போ ஜனங்களுக்குடைய லைஃப் மாறிடும், குடும்பத்தில் உள்ள சாபங்கள் போயிடும். எழுப்புதலுடைய தன்மை என்னென்னா, ஒரு பெரிய மழை பெஞ்சுதுன்னா இந்த தெருக்களில் கிடக்கிற குப்பை கிப்பை அசிங்கம் அசுத்தம் எல்லாம் நெஞ்சிடும், ஓடி போயிடும். அதுபோல் சரியான ஒரு அபிஷேகம் இறங்கிச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற தருத்திரம் போயிடும், பிசாசு போயிடும், கலக்கம் போயிடும், சபைகளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் போயிடும், வியாதி போயிடும், சபை ஆளுகை செய்கிறதான அசுத்தங்கள் எல்லாம் வெளியே ஓடிடும். ஒரு எழுப்புதல் உண்டாகும். கத்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு பின்மாறி காலத்து மலைக்காக என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் கத்தர் சொன்னார். அதுபோல ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கத்தர் சபையில் அனுப்பி தர முடியாத விசேஷமா இந்த காத்திருப்பத்தில் கத்தருடைய ஆவியானவர் இறங்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். பின்மாறி காலத்து மலைக்காக என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் பின்மாறி காலத்து மலைக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், விசுவாசிகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தனித்தனியே எழுப்புதல் உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் எழுப்புதல் ஜீவியமே மாறணுமே, குடும்பத்தின் தொழில் தன்மைகள் மாறணுமே, எல்லா விதங்களிலும் விருத்தி, வளர்ச்சி, செழிப்பு, ஆசீர்வாதம், நிறைவு உண்டாகட்டும். Oh God, balabaka da balaka tira balaka tira 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 banya. Amen. Hallelujah, hallelujah. Negula gather bodu gather bodu bodu gallo vaagu 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 சன்னிதானத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை, வாஞ்சைகளை, வேண்டுதலுக்கு கத்தர் பதிலளிக்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். துக்கங்கள், வேதனைகளை அறிந்தவரே, வாரங்கள் தேவைகளை அறிந்தவரே, பிரச்சனைகள் அறிந்தவரே, கதறிஞ்ச முடியா ஸ்தோத்திரம் எண்ணுவோம். தோதரா 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 தோதரா. வியாதி படுக்கையில் கிடக்கிற, வியாதியில வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கத்திருந்த காலவழியில சுகமாக்க முடியாது. ஒரு விசே ஜோம் பண்ணுவோம். எங்களுடைய சபையில கத்தாவே, வியாதியாய் படுக்கையில கத்தாவே, வேதனைகளோடு வியாகுலங்களோடு வியாதியினால நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். அல்லேலூயா.
Hallelujah. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றிலும் கத்திரி நாம் மையப்பட முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்கால கூட்டத்தை கத்திர பொறுப்படுக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியா தேவ சமோதர முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.